இலக்குவன் ராவணனிடம் தூது செல்லுதல் தேவையா என்று எண்ணிய பொழுது ராமன் அதற்கு உரிய விடையை தெளிவாக எடுத்து இலக்குவனது மனதிலே அந்த கருத்தானது ஆழப் பதியுமாறு சொன்னான். போர் என்று ஒன்று தொடங்குவதற்கு முன்பாக உரியதாகிய ஒரு தூது சென்றாக வேண்டும். இது போரினுக்கு உரிய வெற்றியை குறிப்பதற்காகவும் இருக்கலாம். அதனோடு மட்டுமில்லாமல் போர் என்பது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் போர் தொடங்குவதற்கு முன்பு நாம் யாரை எதிர்க்க வந்திருக்கிறோமோ அவருக்கு போரிலே ஈடுபாடு உண்டா, அவரும் போர் செய்தற்கு உரிய தயார் நிலையில் இருக்கிறாரா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போருக்கு உரியதாகிய அறம், ஆகவே இதனை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்ன உடனே இலக்குவன் வேறேதும் பேசுவதற்கு இல்லாமல் போக ராமன் அருகிருந்த அங்கதனை நீ சென்று தூதுவனாக செயல்பட்டு வா என்று அனுப்ப முன்வருகிறான். அதான் அடுத்த பாட்டு. மாருதி இன்னம் செல்லின் மற்று இவன் அன்றி வந்து சாருணர் வலியோர் இல்லை என்பது சாரும் அன்று ஆரினி ஏகத்தக்கார் அங்கதன் அமையும் ஒன்னார் வீரமே விளைப்பரேனும் தீது இன்றி மீள வல்லான். இந்த தூதுல மிக அழகாக ராமன் அங்கதனை முன்மொழிதற்கு காரணம் சொல்ற இடம் மிக அழகானது. ஏற்கனவே இலங்கைக்கு சென்று இலங்கையினுடைய ராவணனினுடைய எல்லா பாதுகாப்புகளையும் நன்கு தெரிந்தவனாகிய அனுமனை அனுப்பலாம் என்று மற்றவர்கள் என்ன அதை குறிப்பால் உணர்ந்த ராமன் சொல்லுகிறான், இல்லை அனுமனை அனுப்புவதாக இல்லை. என்ன காரணம் சொன்னா அதுதான் ஒரு வீரனுக்கு உண்டான அழகான விளக்கம். நாம் மீண்டும் இப்பொழுது அனுமனை அனுப்பினால் ராவணனும் அவனை சார்ந்தவர்களும் என்ன நினைத்துக் கொள்வார்களாம், இந்த வானர படையிலே அனுமன் ஒருவன் தான் வீரனாக இருக்கிறான், அதனால்தான் சென்ற முறை அவன் சீதையை தேட வந்தான், அதே அனுமன் தான் இப்பொழுதும் தூதுவனாக வருகிறான் என்று சொன்னால் இந்த வானர படையிலே அனுமனுக்கு இணையான அல்லது அனுமனை போன்ற வேறு ஒரு வீரன் இல்லை என்று நம்மை அவர்கள் தவறாக மதிப்பீடு செய்வார்கள். ஒன்று, ஒரு கால் தூதுவனை யார் ஒருவரும் தடை செய்யக்கூடாது என்பது அரச நியதி என்றாலும் இப்பொழுதைய சூழல்ல ஒரு கால் ராவணனை சார்ந்தவர்கள் அங்கதனை ஏதாகிலும் துன்புறுத்துவதற்கு உட்படுத்தினார்கள் என்றால் அதிலிருந்து தப்பித்து இங்கு மீண்டும் வருவதற்கு உண்டான ஆற்றலை பெற்றவன் அங்கதன். ஆகவே இந்த ரெண்டு காரணங்களினாலேயே நான் அங்கதனை பரிந்துரைக்கின்றேன்னு ராமன் ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடிய தெளிவு இங்கே நாம் பார்த்தாக. ஆகவே என்ன சொன்னா, மாருதி இன்னம் செல்லின் இப்பொழுதும் மாருதியாகிய அனுமன் தூதுவனாக சென்றால் மற்ற இவன் அன்றி இந்த அனுமனை தவிர வேறு ஒருவரும் இந்த படையில் இல்லை என்று வந்து சாருணர் வலியோர் இல்லை என்பது சாரும் அன்றி அனுமனை போன்றதொரு வீரன் வேறு ஒருவரும் இல்லாததினால்தான் மீண்டும் இங்கு அனுமனே தூதுவனாக வந்திருக்கிறான் என்று அந்த ராவணன் நம்மை ஏளனம் செய்துவிடக்கூடும். நம்மிடம் ஆற்றல் அற்றவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தினுக்கு அவன் உட்படுவான், அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆகவே இருக்கிறதுலே ஒரு இளைஞனானவனை அனுப்பினான். எப்படி? ஆரினி ஏகத்தக்கார். அப்ப யார்தான் தூதுவனாக போவதற்கு உண்டான தகுதி உடையவர்கள்னா
அங்கதான் அமையும். ரொம்ப அழகு என்னன்னா, ஏன் அங்கதனை அனுப்பினான்னா, ராவணனுக்கு ஒரு எச்சரிக்கை. ராவணன் யாரிடம் தோற்றாயோ அந்த தோற்றவன் மகனாகிய அங்கதனை தூதாக அனுப்பியிருக்கிறேன். அங்கதனை பார்த்த உடனே உனக்கு வாலி ஞாபகம் வரணும், வாலியிடம் நீ தோற்றது உன் நினைவிற்கு வரணும். அப்படிப்பட்ட நினைவு வந்தால் நீ போரை தொடர்ந்து மேற்கொள்ளுவதற்கு திடமான மனது இருக்கக்கூடியவனாக இருந்தால் போர் என்று அறிவிப்பாய், இல்லை என்றால் அஞ்சி ஒதுங்குவாய். இதுதான் ராமனது திட்டமே. ஆகவே அங்கதன் அமையும் ஒன்னார்னா பகைவர்கள் தீரமே விளைப்பரேனும். இந்த அங்கதன் தூதாக சென்று பகைவர்களாகிய ராவணாதியர்கள் ஏதாகிலும் இந்த அங்கதனோடு போர் செய்ய முன் வருவதாக இருந்தால் தீது இன்றி மீள வல்லான், எந்த விதமான துன்பத்தையும் கொள்ளாமல் அவர்களிடமிருந்து எளிதாக தப்பித்து வருவதற்கு உண்டான ஆற்றலுக்கு உரியவன் யாரு? அங்கதன். ஆகவே அவன் போகட்டும். நன்று என அவனை கூவி நம்பி, நீ நன்னாளார்பால் சென்று இரண்டு உரையின் ஒன்றை செப்பினை திருதி என்றான். அன்று அவன் அருளப் பெற்ற ஆண் தகை அலங்கள் பொன்தோல் குன்றினும் உயர்ந்தது என்றால் மனநிலை கூறலாம். என்ன, பல லட்சம் வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு படை பிரிவுல அந்த படைகளுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவனை தனித்து அழைத்து என் காரியமாக நீ இதனை செய்யின்னு சொன்னாலேயே மனதும் உடலும் பூரித்து போகும். இத்துணை பெயர்களுக்கு நடுவுல என்னை இந்த பணிக்கு என் தலைவன் ஏவுகின்றானே என்று மனதினுக்குள்ளே ஒரு அந்த கர்வம் தோன்றும். எப்படியா? நன்று என சுக்ரீவன் வீடணன் முதலியோர் நல்லது என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை கூவி அங்கதனை கூவி அழைத்து, நம்பி நீ நற்குணங்கள் அமையப்பெற்ற அங்கதனே நன்னாளார்பால் சென்று, நன்னாளார்னா பகைவர்கள் அர்த்தம், நம்முடைய பகைவர்கள் பால் சென்று இரண்டு உரையின் நான் கூறும் இரண்டு சொற்களை செப்பினை, செப்பினைனா எடுத்து சொல் என்று அர்த்தம். என்னன்னு பின்னாடி சொல்ல போறான். இந்த பணிக்கு தன்னை ஆட்படுத்தின உடனேயே அங்கதனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்ததான். எப்படியாம்? ஒன்றை திருதி, அவற்றுள் அவன் இசைந்த ஒன்றை அறிந்து திரும்பிவா. ரெண்டு விஷயத்தை சொல்லு, அதுல எது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ற முடிவை சொல்லுவா அல்லவா, அதை என்னிடம் வந்து அப்படியே சொல் என்றான் என்று ராமன் அங்கதனிடம் சொன்ன உடனே அன்று அந்த சமயத்தில் அவன் அருளப் பெற்ற அந்த ராமன் தனக்கு ஒரு பணியை தந்திருக்கிறான். அது எப்படிப்பட்ட பணி? ராவணன் மாட்டு தூதுவனாக செல்லக்கூடிய பணி. அதை தந்திருக்கிறான். அவன் அருளப் பெற்ற அந்த ஆண்மை பண்புகள் அனைத்தும் அமையப்பெற்றவனாகிய அங்கதன் அலங்கள் பொன்தோள் மாலை புனைந்த அவனது அழகிய தோள்கள் குன்றினும் உயர்ந்தது என்றால் அந்த சந்தோஷத்துல தோள்கள் மலையை போல உயர்ந்ததான். தோள்கள் உயர்ந்ததாவது கண்ணுக்கு தெரிந்து விட்டது. கண்ணுக்கு தெரியாதது எது? மனநிலை கூறலாமோ, மனத்துக்குள்ள என்ன சந்தோஷம் அடைந்தான் அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா பூரிப்பை கொண்டு மனது என்ன பூரிப்பு அடைந்திருக்கும் என்பதை தெளிந்து கொள்ளலாம். ஆகவே இத்துணை வீரர்கள் இருக்க எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறான் என்ற உடனேயே அங்கதனது உடலும் உள்ளமும் அப்படி பூரித்து விம்மிதம் அடைந்தனவா? உடனே அங்கதன் கேட்டான், என்ன சொல்லணும்? போய் இரண்டுன்னு சொன்னீர்கள் அல்லவா, என்ன சொல்லணும்? என்னவர்க்கு உரைப்பது என்ன? ஏந்திழையாளை விட்டு தன்னுயிர் பெறுதல் நன்றோ? அன்று எனின் தலைகள் பத்தும்
சின்ன பின்னங்கள் செய்ய செருக்களம் சேர்தல் நன்றோ, சொன்னவை இரண்டில் ஒன்றே துணிக என சொல்லிடு என்று. இப்படி ஒரு ரத்தன சுருக்கமான தூதுமொழி இருக்கும். அவனுக்கு யாரிடம் நாம் தூது சென்று சொல்லுகிறோமோ அவனுக்கு உண்டான இரண்டு விதமான வாய்ப்புகளை கொடுத்துட்டு அதுல ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வளவுதான், வேற பேச்சுக்கே இடம் இல்லை. ரெண்டு விதமான முடிவுகளை ராமன் எடுத்திருக்கிறான். அந்த முடிவுகள் இரண்டினில் ஏதாயிலும் ஒன்றை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அவன் என்ன முடிவை தேர்ந்தெடுக்கிறான் என்பதை தெரிந்து வா, போது, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். அங்க போய் நீ செய்ய வேண்டியது அதுதான். அங்கு போய் நீ செய்ய வேண்டியது ஒரே பணி, நான் கேட்கக்கூடிய இரண்டு விதமான கேள்விகள்ல அவன் எதனை தேர்ந்தெடுக்கிறான் என்று தெரிந்து வா. என்ன ரெண்டு? என்னவர்க்கு உரைப்பது என்ன? ராவணனிடம் சென்று நான் என்ன சொல்ல வேண்டும்? இரண்டு என்று சொன்னீர்களே, அவை யாவைன்னு கேட்டவுடனே, ஒன்று, ஏந்திழையாளை விட்டு தன்னுயிர் பெறுதல் நன்றோ. ஏந்திழையாள்னா சீதை, ஆய்ந்த அணிகலன்களை அணிய பெற்றவளாகிய சீதை, அவளை என்பால் விட்டு சிறையெடுத்து சென்றனி, அவளை ராமனிடம் மீட்டு கொண்டு வந்து சேர்த்து உயிர் பெறுதல் நன்றோ. உன் உயிரை தக்க வைத்துக் கொள், அது நல்லதான்னு பார். இல்லை என்றால் அன்று எனின் அப்படி சீதையை கொண்டு வந்து விட முடியாது என்று நீ சொல்லுவதாக இருந்தால், தலைகள் பத்தும் சின்ன பின்னங்கள் செய்ய செருக்களம் சேருதல் நன்றோ. உன்னுடைய 10 தலைகளும் அழிக்கப்படக்கூடிய அளவுல போர்க்களத்தினுக்கு நீ வந்து ராமனோடு போர் செய்ய வேண்டும். ஆகவே ஒன்று, சீதையை விடு, இல்லை என்றால் உன் உயிரை விடு. இந்த முடிவில் எந்த முடிவை வேண்டுமானாலும் நீ ஏற்றுக்கொள்ள. ஆகவே இந்த இரண்டில் ஒன்றுதான் நீ செய்ய முடியும். ஒன்று, சீதையை ராமன் பால் சேர்த்து விடு, மன்னிப்புக்கள், இல்லை என்றால் போர்க்களத்திலே ராமனை எதிர்த்து உன் உயிரை விடு. ஆகவே சேருதல் நன்றோ, சொன்னவை இரண்டில் ஒன்றே துணிக, ரெண்டு அல்ல ஒன்றை தான் நீ எடுக்கணும் முடியும். உனக்கு வேற வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, எய்தர் ஆர், இது இல்லைன்னா அது அதுக்கு மேல மாற்று சிந்தனை எல்லாம் உனக்கு கிடையாது. என சொல்லிடு என்ற இதை சொல்லிட்டு போயிட்டு அவன் என்ன முடிவு சொல்றான்னு தெரிஞ்சுட்டுவான். அறத்துறை அன்று வீரர்க்கு அழகும் அன்று ஆண்மை அன்று மரத்துறை அன்று சேமம் மறைந்து உறைந்து ஒதுங்கி வாழுதல் நிறத்து உற வாளி கோத்து நேர் வந்து நிற்கும் ஆகின் புறத்து உற எதிரே வந்து போர் தர புகழ்தி என்று. இதுதான் போர்க்களத்துல இதெல்லாம் என்னன்னா, எதிரிய கொஞ்சம் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, உசு பேத்தருவோம். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவான் ப்ரொவொகேஷன். அவன் அப்படி கொஞ்சம் உசு பேத்தனும். அப்படி உசு பேத்துகின்ற பொழுதுதான் அது வரைக்கும் சரியாக சிந்தித்து கொண்டிருந்தவன் கோபப்படுத்த படுத்த என்னாகும், தப்பா சிந்திக்காரன். அதனால இவன் என்ன சொன்னா, சேமம் மறைந்து உறைந்து ஒதுங்கி வாழ்த, பாதுகாவலுக்காக கோட்டைக்குள்ளேயே மறைந்து தங்கி ஒதுங்கி வாழ்வது அறத்துறை அன்று. ராவணன் சொல்லு, பாதுகாப்பா இலங்கை கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கிறதுன்றது அறத்துறை அன்று. போருக்கு நான் வெளியே நிக்கிறேன், யாரேனும் ஒருவன் உன்னை போருக்கு அழைத்தால் அழைத்தவனிடம் உன் வீரத்தை காட்ட நீ வெளியே வந்து போர் செய்யணும். அதுதான் வீரனுக்கு அழகு. ஆகவே அறத்துறை அன்று தர்மம் ஆகாது, வீரர்க்கு அழகும் அன்று, நல்ல வீரர்க்கு அது நல்ல குணத்தை தாராது. ஆண்மை என்று தைரியத்தின் பாலும் சேராது, மரத்துறை என்று வீரத்துறையின் பால் படுவதும் அன்று, நிறத்து உர
மார்பிடத்தை தைக்குமாறு வாளி கோத்து அம்புகளை தொடுத்து கொண்டு நேர் வந்து நிற்குமாயில் எதிரே எதிர்ந்து வந்து நிற்கும் வன்மை உள்ளது என்றால் புறத்து உற இலங்கையின் நகரின் வழியே போந்து எதிரே வந்து நேருக்கு நேர் நின்று போர் தர புகரி போர் புரியுமாறு புகழ்வாய். ஆகவே ராவணா ஒளிந்து நிற்காதே, அது உனக்கு வீரம் இல்லை, அது உனக்கு ஆண்மை இல்லை, உனக்கு உண்டான அறமும் இல்லை. வெளியே ஒரு எதிரி உன்னை போருக்கு அழைக்கிறான், உனக்கு உண்மையான வீரம் உண்மையான அறம் தெரிந்தது என்றால் அவனை நேருக்கு நேராக சந்திக்க கோட்டையை விட்டு வெளியே வா என்று சொல். இதெல்லாம் தான் அவனை தூண்டுதல். சொல்லி முடிச்ச உடனே அங்கதன் அங்கிருந்து பறந்து சென்று வானரம் பறக்க முடியும் சென்று ராவணனது அரண்மனைக்கு சேருகிறான். எப்படி? பார்மிசை வணங்கி சீயம் விண்மிசை படர்வதே போல் வீரன் வெண் சிலையில் கோத்த அம்பு என விசையன் போன மாருதி அல்லன் ஆகி நீ எனும் மாற்றம் பெற்றேன் யார் இனி என்னோடு ஒப்பார் என்பதோர் இன்பம். அழகான இடம் கம்பனாலதான் இந்த மாதிரி ஒரு அழகான சிந்தனையை தர முடியும்னு நான் நம்புறேன். நீங்கள் ஒரு பணிக்கு நியமிக்கப்படுகிறீர்கள்னா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த பணியில ஆர்வம் இருப்பது என்பது ஒரு பக்கம், அந்த பணியை செவ்வனே செய்ய வேண்டும் என்கின்ற ஈடுபாடு இருப்பது ஒரு பக்கம், நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து நம்முடைய தலைவன் நமக்கு இந்த பணியை கொடுத்தானே என்ற பெருமிதம் ஒரு பக்கம், அதற்கும் மேலாக இது போன்ற பணிகளை எல்லாம் செய்தற்கு ஏதுவானவன் அனுமன் இருக்க அவனுக்கு மாற்றாக என்னை அனுப்பியிருக்கிறானே ராமன் என்றால் அப்ப அனுமனுக்கு இணையாக என்னையும் வைத்திருக்கிறான் அல்லவா, இதனை காட்டிலும் வேறு என்ன பேரு ஒன்று. இதுதான் அங்கதனுக்கு சந்தோஷம், அனுமனுக்கு இணையாக என்னை வைத்திருக்கிறார், அனுமன் செய்ய வேண்டிய வேலையை என்னை செய்ய சொல்லி அனுப்புகிறான் என்றால் அப்ப அனுமனது ஆற்றலுக்கு இணையானது என்னுடைய ஆற்றல் என்று அவன் மகிழ்ந்திருக்கிறான் அல்லவா, அது ஒன்றே போதும். இதுதான் தலைமையினுடைய சிறப்பு. எந்த இடத்துல யாரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த நபரை தயங்காமல் உரிய நேரத்துல பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அதுவே உங்களினுடைய செயலுக்கு பெரியதோர் வெற்றியை கொடுத்து. இது ஒரு சின்ன 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 நிர்வாக தந்திரங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய நிர்வாகம் என்று நிலை வருகின்ற பொழுது அந்த நிர்வாகத்துல அவனது இயக்கத்திற்கு பல பற்சக்கரங்கள் இருக்கும். எந்த இடத்துல எந்த சக்கரத்தை நாம் பயன்படுத்த போகிறோம் அந்த முடிவை உடனே எடுக்கணும். அப்படி எடுத்து செயல்படுத்துவதற்கு உண்டான நிலைக்கு வருபவன் தான் சிறந்த நிர்வாகியா இருக்க முடியும். இப்ப அங்கதான போய் தூது போய் வான்னு சொன்ன உடனே அங்கதான என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டான், ராமனுக்கு உரிய தூதுவனாக அனுமன் தான் போவான், இப்ப அனுமனுக்கு மாறா என்ன அனுப்புறான் அப்படின்னா அனுமனுக்கு இணையா என்ன வைத்திருக்கிறான் அல்லவா ராமன், இதை காட்டிலும் வேறு என்ன பேரு வேணும் பாருங்க. பார்மிசை வணங்கி ராமன் போய் வான்ன உடனே ராமனது திருவடியில விழுந்து வணங்கினான், நிலத்தின் மீது வணங்கி சீயம் விண்மிசை படர்வதே போல் ஒரு சிங்கமானது வானத்துல பறந்தா எப்படி இருக்கு அப்படி புறப்பட்டானா யாரு அங்கதன், வீரன் வெண் சிலையில் கோத்த அம்பு என விசையின் போனான், ராமனது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு இலக்கு நோக்கி எவ்வாறு சீறி பாயுமோ அது போல அங்கதன் வானத்துல பாய்ந்தான். ராவணன் அரண்மனையை நோக்கி பாய் அப்படி பறந்து போறவன் நினைக்கிறான் பாருங்க, மாருதி அல்லன் ஆகி நீ எனும் மாற்றம் பெற்று அனுமன் இல்லை என்றால் அவன் இடத்தை இட்டு நிரப்புவதற்கு நீ அங்கதா இருக்கிறாய் என்ற தகுதி எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, யாரி நீ என்னோடு ஒப்பார்
இதனை காட்டிலே எனக்கு இணையான வேறு யார் ஒரு வீரன் இருக்க முடியும்? ராமன் என்னை அனுமனோடு ஒப்ப வைத்து பார்த்தானே. யாகவே என்பதோர் இன்பம் உற்றான் என்று சொல்லுவதற்கு அளவில்லாத இன்பத்தை மனத்தினுள்ளே பெற்றான். ரீனா மேடம் வந்துட்டதுனால அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்றதுனால சொல்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய நடன கல்லூரி இருக்கிறது அல்லவா, கலாக்ஷேத்ரம், அதனுடைய தொடக்க காலத்துல அதை நிறுவியவரும் அதுல பல ஆண்டுகள் நடனத்தை கற்று தந்தவருமாகிய ருக்மணி என்ன செய்வார்களா, ருக்மணி அருண்டேல் அவர்கள் நிறைய நாட்டிய நாடகங்களை தயாரித்தார்கள். யார் இன்றைக்கு என்ன கதாபாத்திரத்தை தாங்கி நடனமாட போகிறார்கள்னு தெரியாது. எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை பன்னெடுங்காலமாக அல்லது அந்த நாட்டிய நாடகம் உருவான காலத்திலிருந்து யாரேனும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்துல தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டிருப்பார். சட்டென்று என்ன செய்வார் நம் ருக்மணி அவர்கள், இன்று நீ ஆட வேண்டாம், இந்த கதாபாத்திரத்தில் இவர் ஆடட்டும் என்று மாற்றி விடுவார். அப்ப அந்த புதியதாக அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவருக்கு என்ன ஒரு மனதுக்குள்ள உணர்வு தோன்றுமா, இந்நாள் வரை ஆடிக்கொண்டு வந்தவருக்கு மாற்றாக என்னை பயன்படுத்துகிறார்கள், ஆகவே நான் சிறக்க ஆடி காணக்கூடியவர்கள் மத்தியிலே நல்லதோர் பெயரை பெற்று அதன் மூலமாக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி என்கின்ற ஒன்றை என்னுடைய ஆட்டத்தின் மூலமாக ருக்மணி அருண்டேலுக்கு காட்ட வேண்டும் நடன மாந்தர்கள் எண்ணுவார்கள். இது எனக்கு யார் சொன்னதுன்னாக்க, முன்னாள் இயக்குநராக இருந்த லீலா சாம்சன் சொன்னார்கள். அவருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டது. வழக்கமாக அந்த சீதை கதாபாத்திரத்துல நடனமாடி கொண்டிருந்த ஒரு மாதனு ஒரு பெண்ணிற்கு பதிலாக ஒரு நாள் திடீர் என்று லீலா நீ இன்று சீதையாக பண் என்று சொல்லிவிட்டார். அப்ப இந்நாள் வரை சீதை கதாபாத்திரத்தை செய்து வந்தவருக்கு இணையாக அவரை போல் என்னால் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை அவர் கொண்டிருப்பது இப்போது வெளியே தெரிந்தது. ஆகவே அந்த நம்பிக்கைக்கு எந்த குந்தகமும் ஏற்படாமல் சிறக்க செய்ய வேண்டும்ன்ற பொறுப்போடு நடனமாட வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்னாங்க. இதுதான் நல்ல நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்கள் எதனை யார் மூலமாக எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதனை செய்து விட வேண்டும். வள்ளுவரே பேசுறார் இல்லையா, அதனை அவன் கண் விடல். அப்போ அங்கதனுடைய மனோநிலை என்ன, மாருதி அல்லன்னாயின் நீ எனும் மாற்றம் பெற்றேன், அனுமன் இல்லைன்னா அனுமனுக்கு பதிலா அங்கதன் இருக்கிறான்ற பேர் எனக்கு கிடைச்சாச்சு, யாரி நீ என்னோடு ஒப்பார், இதனை காட்டிலும் பெரிய பெருமை வேறு எனக்கு என்ன வேண்டும், இனி என்னோடு யார் ஒப்பார்கள், இப்படிப்பட்ட தகுதியை ராமனே கொடுத்திருக்கான், அதான் முக்கியம். ஆகவே என்பதோர் இன்பம் உற்றான் என்று அந்த நினைப்பில் மகிழ்ச்சியோடு ராவணனது இருக்கையை நோக்கி இவன் பறந்து செல்ல தலைப்பட்டான். அயில் கடந்து எரிய நோக்கும் அறக்கரை கடக்க ஆழி துயில் கடந்து அயோத்தி வந்தான் சொல் கடவாத தூதன், வெயில் கடந்திலாத காவல் மேருவின் மேலும் நீண்ட எயில் கடந்து இலங்கை எய்தி அரக்கனது இருக்கை புக்கார். இதோட 100வது முறை சொல்லுவேன்னு நினைக்கிறேன். துண்டு துண்டு சொற்களை கொண்டு ஒரு நாடக பாணியை உருவாக்குறதுல கம்பனுக்கு இணை வேற யாருமே கிடையாது. இதுல எவ்வளவு பெரிய செய்தியை சொல்லுகிறான் பாருங்கள். அங்கதனோடேயே உடனாக பறந்து வந்தவன் போல கம்பன் ஒவ்வொரு இடமாக சொல்லி 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 எங்கு சென்று சேர்ந்தார் ராவணனது
இரு கை புக்கான். முடிச்சிட்ட. எப்படி வந்தானா? அயில் கடந்து. அயில் கடந்துனாக்க எரிய நோக்கும் அறக்கரை கடக்க. அயில்னா வேல்படை. வேல்படையினையும் தம் விழி வெம்மையால் கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கடுமையான கோபம் என்கின்ற தீயினால் இந்த அங்கதனை அப்படி கோபம் எழ பார்த்து கொண்டு இருக்கிறார்களா அரக்கர்கள். அவர்களது பார்வை அவர்கள் கையில் இருக்கக்கூடிய வேலை விட கூர்மையா இருக்க. அந்த பார்வைகளை கடந்து கொண்டு அவர்கள் கையில இருந்த வேல்படை வேலை காட்டிலும் கடுமையான கோபத்தை காட்டக்கூடிய கூர்மையான தீப்பொறி பறக்கக்கூடிய அந்த அரக்கர்களது கண் பார்வையையும் கடந்து அறக்கரை கடக்க அறக்கர்கள் எனும் பாவக்கடலை கடந்து உலகோர் கரை சேர ஆழித்துயில் கடந்து பார்க்கடல் பள்ளியிலிருந்து தன் தூக்கத்தை துறந்து அயோத்தியில மன்னனாக அயோத்தியில தயரதனது மகனாக வந்து அவதரித்தானே நாராயணன். ஆகவே பார்க்கடல் பள்ளியின் தூக்கத்தை துறந்து அயோத்தி வந்தான். அயோத்தியில் வந்து அவதரித்தவனாகிய ராமபிரானுடைய பொற்கடவாத தூதன் ராமனால் சொல்லப்பட்ட தூது மொழிகளை எந்த நிலையிலும் மாற்ற விரும்பாத தூதனாகிய அங்கதன் வெயில் கடந்திலா காவல் சூரியன் தாண்டி செல்ல இயலாத கட்டுக்காவல் மிக்கதும் மேருவின் மேலும் நின்ற மேருமலையை காட்டிலும் உயர்ந்ததான எயில் கடந்து இலங்கை கோட்டை மதில்களை தாண்டி இலங்கை எய்தி இலங்கையை அடைந்து அரக்கனது இருக்கை புக்கான் இராவணனது இருப்பிடமாகிய இராவணனது சபைக்கு போய் சேர்ந்தான். அடுத்த வார்த்தையை போடுறேன். இராவணனது ஆற்றலை பார்த்து அங்கதன் வியக்கிறான். ஏன் இந்த வியத்தல் என்ற சொல்ல நாம சொல்ல வேண்டி இருக்குன்னா, எல்லா விதமான ஆற்றலுக்கும் இருப்பிடமான ராவணன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெரிய தவறை செய்திருக்கு, சீதையை சிறையெடுத்து. அவ்வாறு சிறையெடுத்த அந்த தவறை கூட மன்னிக்க கூடிய மனோநிலையில இருக்கக்கூடியவன் ராமன். ஆகவே சீதையை மீட்டு தந்தால் போதும். இப்பொழுதுதான் ஆச்சரியம், இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு பெரிய ஆற்றலுக்குரியவன் ஏன் இது போன்றதாகிய ஒரு தகாத பொருத்தம் இல்லாத அறமற்ற ஒரு செயலை செய்திருக்கிறான். இங்கதான் வியப்பு. ஒரு சாதாரண மனிதன் இது போன்றதாகிய தவறு செய்தால் அது சுபாவம் இயற்கையினுடைய. தன்னேர் இல்லாத ஒரு வீரன் அவன் இப்படிப்பட்டதோர் தவறை செய்திருக்கிறான் செய்கின்றான்னு சொன்ன கஷ்டம். அதான் அழுகின்ற கண்ணர் ஆகி அனுமன் கொல் என்ன அஞ்சி தொழுகின்ற சுற்றம் சுற்ற சொல்லிய துறைகள் தோறும் மொழிகின்ற வீரர் வார்த்தை முகம் தோறும் செவியின் மூழ்க எழுகின்ற சேனை நோக்கி இயைந்து இருந்தானை கண்டான். அனுமன் கொல் என அஞ்சி அங்கதனை பார்த்த அரக்கர்கள் முன்பு நம் இலங்கை நகரை தீயிட்டு கொளுத்திய அனுமனே மீண்டும் வந்தான் என்று பயந்தார்கள். தெலுங்குல வேடிக்கையார் பழமொழி ஒன்று உண்டு. இவர்களெல்லாம் வானரங்கள் தானே, அனுமனோ அங்கதனோ எல்லாம் வானரங்கள். வானரங்கள் எல்லாம் முக அளவுல ஒன்று போல இருக்கும். இது எது நமக்கு முன்பு வந்த குரங்கு, எது இப்பொழுது புதிதாய் வந்த குரங்குன்னு தெரியாது. தெலுங்கில் இதை வைத்து ஒரு பழமொழியே சொல்லுவார். அந்தி கோத்தி மூஞ்சி ஒகே மூஞ்சி. தெலுங்குல கோத்தினா குரங்கு. அதாவது அனைத்து குரங்குகளுக்கும் ஒரே முகம் போலதான் இருக்கு, வித்தியாசம் தெரியாது. அது போல இப்ப அங்கதன் வருவதை பார்த்த உடனே முன்பு இலங்கையை எரித்த
அனுமன் தான் வந்து விட்டானோ என்று அங்கதனை பார்த்து அரக்கர்கள் அஞ்சினார்களாம். அனுமனோ மீண்டும் வந்தான் என்று அஞ்சி அழுகின்ற கண்ணராகி நீர் ஒழுகக்கூடிய கண்களை உடையவர்களாக மாறி தொழுகின்ற சுற்றம் சுற்ற தங்கட்கு இடையூறு அடையாமல் காத்திடுக என கை தொழுது நிற்கின்ற சுற்றத்தார் தன்னை சுற்றி கொள்ளவும் ராவணனை சுற்றி கொள்ளுகிறார். ஐயோ, அனுமன் மீண்டும் வந்து விட்டான் போல இருக்கிறது. அப்பொழுது இலங்கையை எரித்தான், பாதி பேரை கொன்றான், மீண்டும் அவன் வந்திருக்கிறான், என்ன ஆகுமோ தெரியாது, ராவணா நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரும் ராவணனை சுற்றி கொண்டார்களாம். சொல்லிய துறைகள் தோறும் அரசியலிலும் பொருளியலிலும் கூறப்பட்டுள்ள துறைகள் யாவற்றிலும் மொழிகின்ற வீரர் வார்த்தை, பணியாற்ற கூறப்பட்டுள்ள வீரர்களின் விண்ணப்பங்கள் முகம்தோறும் செவியின் மூழ்க 10 முகங்களிலும் உள்ள 20 காதுகளிலும் விழவும். அத்தனை பேரை ராவணனை சுத்திண்டு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த. ஆகவே எழுகின்ற சேனையை நோக்கி இதற்கு நடுவில் போருக்கு புறப்படக்கூடிய சேனையை பார்த்து பார்வையிட்டவாறும் இயைந்திருந்தானை அமர்ந்திருந்த ராவணனை அங்கதன் கண்டான். பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், கல் உண்டு மரம் உண்டு ஏழை கடல் ஒன்றும் கடந்தேன் என்னும் சொல் உண்டே, இவனை வெல்லத் தோற்றும் ஓர் கூற்றம் உண்டே, எல்லுண்ட படை கை கொண்டால் எதிர் உண்டே, ராமன் கையில் வில் உண்டேல் உண்டு என எண்ணி ஆற்றலை வியந்து நின்று. என்ன ஒரு முடிவுக்கு வராம பாருங்க, நாம என்னதான் தூதனாக வந்தாலும் மாற்றானை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அங்கதனுக்கு தெளிவா தெரிகிறது, ராமனது வில் என்கின்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த ராவணனை வேறு யார் ஒருவராலும் வெல்ல முடியாது. தெளிவா இருக்கான் அங்கதன். அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு, எதிரியை அவனது வீரத்தை தகுதியை பார்த்த அளவிலேயே மதிக்க தெரியணும். எப்படியா, கல் உண்டு மரம் உண்டு, ராவணனினது அந்த அரண்மனையில் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய தோரணை, அதுக்கு பேர் ஓலக்கம்னு பேர், திரு ஓலக்கம். இந்த அரண்மனையில சிங்காதனத்துல மந்திரி பிரதானிகள் ஏனைய படைத்தலைவர்கள் இவர்களெல்லாம் ஒரு சேர அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராஜசபை இருக்க, அந்த ராஜசபையில ராவணன் அமர்ந்திருக்கக்கூடிய அழக பார்த்து கடலை தூர்த்து அணை கட்ட கற்களும் உண்டு மரங்களும் உண்டு, ஏழை கடல் ஒன்று கடந்தோம், அதனால சிறிய இந்த கடல் ஒன்றை தாண்டி கடந்து வந்து விட்டோம் எனும் சொல் உண்டே என்ற சொல்லும் நமக்கு வாய்த்து விட்டது. தெளிவா இருக்கும், ஏதோ வீரர்களை வைத்துக் கொண்டு இந்த கடல்ல ஏதோ பாலம் கட்டினும் கடந்து வந்துட்டோம், ஆனால் இவனை வெல்ல, இந்த ராவணனை வெல்லுவதற்கு தோற்றம் ஓர் கூற்றம் உண்டு, பிறந்துள்ளதாக கூறும் ஒரு சொல் எழுந்தது உண்டோ, இல்லை, இந்த ராவணனை யாரையாலும் வெல்ல முடியும்னு இதுவரைக்கும் எவனாவது ஒருத்தன் சொல்லி இருப்பான், ஏதோ கடல் கடந்து நாமும் வந்து விட்டோம் இந்த ராவணனோடு போர் செய்யலாம்னு, ஆனா இதுவரைக்கும் உலகத்துல ராவணன் ஒருவனை வெல்ல முடியும்னு யார் ஒருவனும் ஒற்றை வார்த்தையில சொன்னது கிடையாது. எள் உண்ட ஒளியோடு கூடிய படை கை கொண்டால் போர்க்கருவிகளை இவன் கையில் ஏந்தி களத்திற்கு வந்தால் எதிர் உண்டோ, இந்த ராவணனை எதிர்த்து நிற்பதற்கு எவனாவது துணிவானா, அப்படிப்பட்டதொரு வீரன். ஆகவே சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான், ராமன் இல்லை என்றால் இந்த ராவணனை யார் ஒருவராலும் வெல்ல முடியும் என்று எண்ணிக்கூட பார்க்க முடியாது. ஆகவே ராமன் கையில் வில் உண்டேல் உண்டு, நம் தலைவனாக ராமபிரானின் கைகளில் ஏந்திய கோதண்டம் எனும் வில் உண்டு என்றால் இவனை எதிர்த்து நிற்கும் வாய்ப்பு உண்டு, வேற யாருக்கும் கிடையாது என்று எண்ணி, என்று எண்ணியவாறு ஆற்றலை வியந்து நின்றான்.
ராவணனது பேராற்றலை ஆச்சரியத்தோடு பார்த்து நிற்கிறான். இந்த ராவணனை இந்த உலகத்துல யாரேனும் ஒருவர் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அது ராமன் என்ற ஒருவனால் தான் முடியும். மற்ற யார் ஒருவரும் இந்த ராவணனை எதிர்க்க முடியாது. அத்தகு ஆற்றலும் பெரும் படை பயிற்சியும் உடையவனாய் இருக்கிறான். பார்த்து வியக்கிறான், இவ்வளவு பெரியவன் ஏண்டா இந்த தப்ப செஞ்ச. எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி அது. இவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரியவன் போய் சாதாரணமான ஒரு தப்பை செஞ்சிட்டியே. ஆகவே இன்று இவன் தன்மை எய்த நோக்கினேற்கு எதிர்ந்த போரில் வென்ற என் தாதை மார்பின் வில்லின் மேல் கனை ஒன்று ஏவி கொன்றவன் தானே வந்தான் என்று உடன் குறிப்பின் அல்லால் ஒன்று இவன் தன்னை செய்ய வல்லரோ உயிர்க்கு நல்ல. அங்கதான் அடுத்த கற்பு நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்க்க. இந்த ராவணனை யாரும் வெல்ல முடியாது, உண்மைதான். அவனை போர்க்களத்துல வென்றவனாகிய என் தந்தை வாலி, அப்ப ராவணனை விட ஆற்றல் வாய்ந்தவனா இருக்கிறவன் என் தந்தை, இருந்தவன் என் தந்தை, அவன் மார்ப ஓர் அம்பினால பிளந்தவன் ராவன் ராமன் என்றால் இது ராவணனுக்கு தெரிய வேண்டாம். எப்படியா இன்று இவன் தன்மை எய்து நோக்கி நோர்க்கு. இப்பொழுது இந்த ராவணனுடைய நிலையை நன்கு ஊன்றி கவனித்த எனக்கு எதிர்ந்த போரில் விளைந்துள்ள போரில் என் தந்தை மார்பின் இவனை வென்ற என் தந்தையாகிய வாலியின் மார்பில் வில்லின் மேல் கனை ஒன்று ஏவி வில்லில் கனை ஒன்று தொடுத்து கொன்றவன் தானே கொன்றவனான ராமபிரான் தானே வந்தான் என்று இப்பொழுது இவனை கொல்ல வந்துள்ளான் என்று உடன் குறிப்பின் அல்லால் இச்செய்தியையும் உடன் சேர்த்து உணர்ந்து கொள்ளலாமே அன்றி உயிர்க்கு நல்லார் உயிர்க்கு நலம் செய்ய கருதுபவர்கள் இவன் தன்னை இந்த ராவணனை ஒன்றும் செய்ய வல்லாரோ எந்த ஒரு செயலுக்கும் தீங்கு செய்ய வல்ல இயலுமோ. யோசிப்பு இந்த ராவணன் எதிரியை விரும்பி பெற்றிருக்கிறார். யோசிக்க வேண்டாம். எந்த ராமன் வந்திருக்கிறான்னா தான் யாரிடம் தோற்றோமோ அந்த வாலியை ஓர் அம்பினாலேயே சாய்த்த ராமன் இப்ப வந்திருக்கான். இப்ப யோசிக்க வேண்டாம். ஆகவே வாலியை வென்ற ராமனால் அன்றி பிறரால் இவனுக்கு எழுமுனை அளவேனும் சிறு தீங்கு கூட செய்துவிட முடியாது. அங்கதான் நினைக்கிறான். வேற யாராலையும் ராவணன் கிட்ட நெருங்க முடியாது. அதனால வாலியை கொன்றவனாகிய அந்த ராமனே இங்கு வந்து நின்று இருக்கிறான்றது யோசிக்க வேண்டாமா? அணி பறித்து அழகு செய்யும் அணங்கின் மேல் வைத்த ஆசை பிணி பறித்து இவனை யாவர் முடிப்பவர் படிக்கண் பேழ்வாய் பணி பறித்து எழுந்த மான கழுழனன் கழுழனின் இவனை பற்றி மணி பறித்து எழுந்த எந்த யாரினும் வலியன். அணி பறித்து ஆபரணங்களை களைந்து அவையன்றி அழகு செய்யும் அழகு மிக விளங்க. ஆபரணம் இருந்தாதான் சீதைக்கு அழகுன்னு இல்லை. ஆபரணங்களை களைந்த பின்னும் இயற்கையாக அழகினை கொண்டவளாகிய சீதை அணங்கின் மேல் வைத்த ஆசை. அப்படிப்பட்ட சீதா பிராட்டியின் மீது கொண்ட இச்சை இருக்கே பிணி பறித்து அந்த இச்சை என்கின்ற காம நோயை வேரோடு பிடுங்கி படிக்கண் இவனை இந்த பூமியில் இவ்வலிய அரக்கனை யாவர் முடிப்பவர் யாரே அழிக்க வல்லார். தோழ்வாய் பிளந்த வாயினை உடைய பனி பறித்து எழுந்த பாம்பின் மணியினை கவர்ந்து கொண்டு எழுந்த மான கழுழனின் கழுழன்ன கருடன் பெருமைக்குரிய கருடனை போல் மணி பறித்து எழுந்த இவனுடைய மகுடத்தில் இருந்து ரத்தினங்களை பறித்து வந்த என் சிறிய தந்தையாகிய சுக்ரீவன் யாரினும் வலியன்
எல்லோரிலும் வலியவனே என்றான் அங்கர். ஆச்சரியம் தான், யாராலையும் கிட்ட நெருங்க முடியாது. அப்படிப்பட்டவன் மீது பாய்ந்து அவன் மகுடத்துல இருக்கக்கூடிய ரத்தினங்களை பறித்து வந்தான்னா என் தந்தை, சிறிய தந்தை சுக்ரீவன் பெரிய வீரன் தான். ராவணனை யார் ஒருவராலும் அணுக முடியாது. அப்படிப்பட்ட ராவணன் மீது பாய்ந்து அவன் மகுடத்துல இருக்கக்கூடிய ரத்தினங்களை எல்லாம், எப்படி ஆதிசேடனிடம் இருந்த ரத்தினத்தை கருடன் தட்டி பறித்ததோ, அது போல என் தந்தை இவ்வாறு கொண்டு வந்தானே, அவன் பெரிய வீரன்தான். நெடுந்தகை விடுத்த தூதன் இணையன நிரம்ப எண்ணி, கடுங்கனல் விடமும் கூற்றும் கலந்து கால் கரமும் காட்டி, விடும் சுடர் மகுடம் மின்ன விரிகடல் இருந்தது அன்ன, கொடுந்தொழில் மடங்கள் அண்ணான் எதிர் சென்று குறுகி நின்று. இந்த குறுகின்றதுக்கு அப்படி குனிஞ்சின்லாம் இல்லை, பாட்டை பாருங்க அழகா இருக்கும். நெடுந்தகை பெருங்குணங்கள் நிறைந்த ராமபிரான் விடுத்த தூதன் இணையன, ராமபிரானால் அனுப்பப்பட்ட தூதுவனாகிய அங்கதன் இவ்வாறெல்லாம் நினைத்து கொண்டு நிரம்ப எண்ணி, ரொம்ப அதிகமா எண்ணிக்கொண்டு வருகிறான். விரிகடல் பறந்து பட்ட கடலானது கடுங்கனல் கொடிய தீயும் விடமும் கூற்றும் நஞ்சும் யமனும் கலந்து ஆகிய மூன்றையும் ஒன்றாக சேர்த்தது போல், கால் கரமும் காட்டி கால்களையும் கைகளையும் உண்டாக்கி கொண்டு சுடர் விடும் மகுடம் மின்ன இருந்தது என்ன, ஒளி உமிழக்கூடிய மகுடத்தை அணிந்து கொண்டு இருந்தது போல. எது? நஞ்சு, விஷம், கடல். இத மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு உருவம் கொடுத்தா அந்த உருவம் யாருன்னா ராவணன். ஆகவே இந்த உருவம் எடுத்து தலையிலே மகுடம் சூட்டி கொண்டு வந்தது போல், கொடுமை தொழிலையே கொண்டுள்ள மடங்கள் அண்ணான் சிங்கம் போன்றவனாகிய ராவணனுக்கு எது சென்று நேராக சென்று குறுகி நின்றான், இடைவெளி குறுகுமாறு அருகேன். என்ன அழகு! இந்த குறுகி நின்றான்னாக்க குனிந்து நிற்றல், வளைந்து நிற்றலுக்கு தான் குறுகுதல். ஆனா இங்க என்ன போட்டோம், கம்பன் குறுகி நின்றான்னா ராவணனுக்கும் அங்கதனுக்கும் இருந்த இடைவெளி குறுகக்கூடிய அளவுல பக்கத்துல வந்து நின்று இப்ப ரெண்டு பேருக்கும் பேச்சு தொடங்க போகிறது, ராவணனுக்கும் அங்கதனுக்கும். அங்கதன் ராவணன் செய்த தவற சுட்டி காட்டுறான், ஆனா ராவணன் மித்திரபேதம் செய்வதிலே தன் அறிவை செலுத்துகிறான். டே அங்கதான் யாரோட தூதுவனா நீ வந்திருக்க, ராமன் ராமன் யாரு, உன் தந்தையை கொன்றவன், உன் தந்தையை கொன்றவன் ஏவியதால நீ என்னிடம் தூது வந்திருக்கிறாயே, இது என்ன விதத்தில் நாயோ, நீயும் என்னோடு சேர்ந்து கொள், நாம் எல்லாம் சேர்ந்து ராமனை அழிக்கலாம்னு அவன் மித்திரபேதம் பண்ண ஆசைப்படுறான். என்னவா ராவணன் அங்கதன் உரையாடல், நின்றவன் தன்னை அண்ணா நெருப்பு எழ நிமிர பார்த்து, இங்கு இன்று இவன் வந்த நீயார் எய்திய கருமம் என்னை கொன்று இவர் தின்னா முன்னம் கூறுதி தெரிய என்றான். வன்திரல் வாலி செய்யும் வாழ் எயிற்று இளங்க இளங்க நக்கான். அங்கதனை பார்த்த உடனே ஒரு பெரிய கோபம் ராவணனுக்கு ஆரம்பிச்சான். நின்றவன் தன்னை தன் அருகே வந்து நின்றவனாகிய அங்கதனை பார்த்து, அண்ணான் நெருப்பு எழ நிமிர பார்த்து, அண்ணான் ராவணன் அப்படி நெருப்பு கண்ணிலிருந்து சிந்தரா மாதிரி அங்கதனை எரிக்கிறா மாதிரி பார்த்து, இங்கு இன்று என் அரண்மனையில இப்பொழுது இவன் வந்த நீ யார், இந்த இடத்துல வந்து நிக்கிறியே என் அரண்மனையில நீ யார், எய்திய கருமம் என்ன, என்ன காரணம் பற்றி என்னை பார்க்க வந்திருக்கிறாய். ஒரு அச்சத்தை உண்டு பண்ண பாருங்க, கொன்று இவர் தின்னா முன்னம் கூறுது, சீக்கிரம் சொல்லு இல்லைன்னா என்னை சுற்றி இருக்கிற வீரர்கள்லாம் உன்னை அடிச்சு தின்னுடுவார், அவர்கள் அடித்து கொன்று தின்னுதற்கு முன்பு வந்த காரியத்தை சொல்லு, நீ யாருன்னு சொல்லு, தெரியா என்ற நான் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய அளவுல சொல் என்ற உடனே, வன்தீரல் வாலி செய்யும் ஆற்றலிலே சிறந்தவனாகிய வாலி, அவனது சேயாகிய குழந்தையாகிய அங்கதன் வாழ் எயிர் இளங்க நக்கான், தன்னுடைய பற்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவிலே வாய்விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான்.
சிரிச்சிட்டு சொன்னா, அங்கதான் நான் யாருன்னு கேட்கிறேன், பூதநாயகன், நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பூமேல் சீதை நாயகன், வேறு உள்ள தெய்வ நாயகன், நீ செப்பும் வேத நாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் யான், பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன் என். எப்பொழுதுமே நான் யார்னு கேள்வி என்ன, நீ யார், அவ்வளவுதான். நான் ராமனது தூதுவன் ஒற்றை வார்த்தையிலே சொல்லியிருக்கலாம், அங்கதான் அப்படி சொல்லல. ராமன் யாருன்னு சொன்னான். நான் எவ்வளவு பெரியவன் கிட்ட இருந்து தூதா வந்திருக்கேன் தெரியுமா என்று சொல்லாமல் சொன்னான். ஏ, நான் சாதாரண ஒரு மனிதனிடமிருந்து தூதுவனா வல்ல உன்னை பார்க்க, வேதங்களிலாலும் விவரிக்க முடியாதவனாகிய பரம்பொருள் அந்த ராமன் அவன் தூதுவனா நான் வந்திருக்கேன். எப்படியா? பூதநாயக்கன் என் தலைவனாகிய ராமபிரான் ஐம்பூதங்களுக்கும் தலைவன், நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன். இந்த ஐம்பூதங்களில் ஒன்றாகிய நீரால் சூழப்பட்ட இந்த உலகுக்கு அவன் தான் ஒப்பற்ற ஒரே தலைவன். இந்த வாழ்க்கை என்னன்னா, இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகுக்கு அவனே தலைவன்னா, ராவணா நீ இருக்கக்கூடிய இலங்கை கூட இந்த பூமிக்குள்ள இருக்கு, ஆகவே இந்த இலங்கைக்கும் அவன்தான் நிரந்தர தலைவன், தெரிந்து கொள். அப்பூமேல் சீதை நாயக்கன், அழகிய தாமரை மலர் மேல் வாழும் சீதைக்கு அவன் நாயக்கன். சீதைன்னு ஏன் இங்க சொன்னார்னா, பூமியில் வாழக்கூடியது திருமகள், திருமகள் அம்சம்தான் சீதை, ஆகவே சீதைக்கு அவன் தலைவன். வேறு உள்ள தெய்வ நாயக்கன், வேறே உள்ள தெய்வங்களுக்கு அவன்தான் தலைவன். நீ செப்பும் வேத நாயகன், உன்னால் இடைவிடாது சொல்லப்படக்கூடிய இந்த சாம வேதம் இருக்கே, அதனது உட்பொருளே இவன் தான். ஆகவே மேல் நின்ற விதிக்கு நாயகன், இனிமேல் நீ பட உள்ள விதியின் விளைவுகளுக்கும் இவனே தலைவன். தான் விட்ட தூதன் யான், இத்தகைய நாயகவன் நாயகமாக இருக்கக்கூடியவனால் ஏவப்பட்ட தூதுவன் தான். பணித்த மாற்றம் அந்நாயகனே உன்பால் உரைக்கச் சொன்ன சொற்களை சொல்லிட வந்தேன் என்றான். கூறிவிட்டு போக இங்கே வந்திருக்கு. ராவணன் திட்ட ஆரம்பிச்சான். யார்றாவன்? பூதநாயகன்ற, வேதநாயகன்ற, யார் அவன்? நான் யாருன்னு கேட்டா ராமன்னு பேர் சொல்லு, இல்ல தயரதன் மகன் சொல்லு, அது என்ன பூதநாயகன் வேதநாயகன் கேக்குறான். அரண் கோலாம் அரி கோலாம் மற்ற அயன் கோலாம் என்பார் அன்றி, குரங்கு எல்லாம் கூட்டி வேலை குட்டத்தை சேது கட்டி இறங்குவானாகில் இன்னம் அரிதி என்று உன்னை ஏவும் நரன் கோலாம் உலக நாதன் என்று கொண்டு அரக்கன் நக்கான். சிரிக்க ஆரம்பிச்சார் ராவணன். அரண் கொல்லாம் அங்கதான் நாள் சொல்லப்பட்டதை கேட்டவன் இந்த வந்தவன் என்ன கிரிய சிவபெருமானோ அன்றி, அரி கொல்லாம் இல்ல நாராயணன், மற்ற அயன் கொல்லாம் இவர்கள் இருவரும் அல்லாமல் பிரம்மனா வந்திருக்கான், ராமன்ற மனுஷன் தானே என்பார். நீ கூறிய பூதநாயகன் முதலாகிய புகழுக்கு உரிய தலைவன் அன்றி, உன் தலைவன் அவர்களைப் போல் அல்லாமல் குரங்கு எல்லாம் கூட்டி, குரங்குகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி வேலை குட்டத்தை சேது கட்டி, சிறிய குட்டை போன்று ஒரு கடற்பகுதியில் அணை கட்டி இறங்குவானாகில் இன்னம் அரிதி என்று, அதை ஒரு வீரச் செயல் என்று பெருமையாக அவன் பேசிக் கொள்ளுகிறான் என்றால் பெருமையான போய் தெரிஞ்சின்றுவன் என்று அறிந்து வா என்று உன்னை ஏவும், உன்னை தூதனாக ஏவி உள்ளான் நான் நரன் கோலாம். இப்படி எல்லாம் அனுப்பிச்சவன் யாரு? சாதாரண மனுஷன் தானே, நரன் கோலாம் மனிதன் தானே, ஒரு சாதாரண மனிதன் தானே, அவனுக்கு என்ன இவ்வளவு பெரிய நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை பில்டப்,
ஒரு மானுட பலர் என்ன வந்து பார்த்திருக்கு, அவ்வளவுதானே. ஆகவே உலகநாதன் உலகத்திற்கு நாயகன் என்று கொண்டு என்று சொல்லிக்கொண்டே அரக்கன் அக்கான் ராவணன் பேசான். சாதாரண ஒரு மனுஷன் இவனை கொண்டு போய் உலகுக்கெல்லாம் தலைவன் சொல்றேன், அவ்வளவு பெரியவனா, உலகுக்கெல்லாம் தலைவனா இருக்கணும்னா ஒண்ணு அவன் பிரம்மாவா இல்ல விஷ்ணுவா சிவனா இருக்கணுமே ஒழிய நரனா இருக்கக்கூடாது. நரன்னா மனிதன். இந்த மானுட தன்மையோடு அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் எல்லாம் உண்டுன்னு சொல்றியே, பெற்றுக்க முடியாது. சொல்லிட்டு அடுத்தது சொன்னான், கங்கையும் திரையும் சூடும் கண்ணுதல் கரத்து நேமி சங்கமும் தரித்தமால் மற்ற இந்நகர்தனை சார அங்கு அவர் தன்மை நிற்க மனுஷனுக்காக அஞ்சாது இங்கு வந்து இதனை சொன்ன தூதன் நீ யாவன் என்றான். இதை விட அங்கதன் முன்னாடி ராமனை இவ்வளவு ஏளனமாக வேறு யாரும் பேச முடியாது. எப்படி பேசுறான், கங்கையும் திரையும் சூடும் கண்ணுதல், தலையில கங்கையையும் நிலவையும் நெற்றியில கண்ணையும் உடையவனாகிய சிவபெருமான் கரத்து நேமி சங்கமும் தரித்தமால் கையில சங்கு சக்கரத்தை வைத்திருக்கக்கூடிய நாராயணன் இந்த நகர் தன்னை சாரார் மற்ற இந்த நகர் தன்னை சாரார் இப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவனோ திருமாலோ ஏனைய பிற தேவதைகளோ தெய்வங்களோ இலங்கை மாநகருக்குள்ள நுழையவே முடியாது. சாரார் அங்கு அவர் தன்மை நிற்க, அது அப்படி இருக்கட்டும், அந்த சிவபெருமானோ நாராயணனோ அவனை சார்ந்தவர்களோ இலங்கைக்குள்ள வரமாட்டார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மனுஷனுக்கா அஞ்சாது, கேவல மனிதன் ஒருவனுக்காக இவ் இலங்கைக்குள் அச்சமின்றி இங்கு வந்து இதனை சொன்ன தூதன் நீ, என் முன்னே வந்து என்னை ஏளனம் செய்து ஏளனமாக பேசிய தூதுவன் நீ, இருந்தாலும் நான் கேட்கிறேன் நீ யாவன் என்று யாரு? இந்த ராமனுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? அவன் தூதாக நீ வந்திருக்கிறாய் என்றால் நீ யார்? அழகா சொன்ன இந்திரன் செம்மல் பண்டு ஓ ராவணன் என்பான் தன்னை சுந்தர தோள்களோடும் வாலிடை தூங்கச் சுற்றி சிந்திர கிரிகள் தாவி திரிந்தனன் தேவர் உண்ண மந்தர பொறுப்பால் வேலை கலக்கினன் மைந்தன் என்றான். வாலியோட பிள்ளைன்னு சொல்லல், யாருக்கிட்ட எதை சொன்னா பயம் வருமோ அந்த பயத்தை அங்கதன் காமி ஊட்டுகிறான். என்ன யாருன்னா கேட்ட, ஏன் யாருக்கிட்ட தோத்தியோ அவனுடைய பையன். எப்படியா? இந்திர செம்மல், இந்திரன் அது அம்சமாக பிறந்தவன் வாலி. இந்திர செம்மல் பண்டு ஓ ராவணன் என்பான் தன்னை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ராவணன்னு சொல்லக்கூடிய ஒருவனை ரொம்ப கேஷுவலா கேள்வி பண்றேன், யாரோ ராவணன் ஒருத்தன் இருந்தானே அவனை என்பான் தன்னை சுந்தர தோள்களோடும் வாலிடை தூங்க சுற்றி, அந்த ராவணனது அழகான 20 தோள்களையும் வாலிடை தூங்க சுற்றி வாளால கட்டி தொங்க விட்டான். தொங்க விட்டுட்டு என்ன பண்ணா, சிந்தூர கிரிகள் தாவி யானைகள் வாழுகின்ற மலைகள் தோறும் தாவி குதித்து ஓடினான் வாலி. அப்படிப்பட்ட ஒரு வீரனோட மகன். அதோட மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு என்ன பெருமை தெரியுமா, தேவர் உண்ண மந்தர பொறுப்பால் வேலை கலக்கினான். தேவர்களுக்கு மீண்டும் அமிர்தம் வேண்டும் என்ற பொழுது யமன் கேட்டான், ஏற்கனவே அதை பார்த்தோம். அதனால அந்த யமனுக்காக தனி ஒருவனாக பார்க்கடலை கடைந்து அமிழ்தம் கொடுத்தானே, அதை யார் தெரியும் இல்லையா, வாலி அவன் புள்ளன். சொல்லி முடிச்ச உடனே அப்படியே ராவணன் மித்திர வேதத்தை ஆரம்பிக்க, உந்தையன் துணைவன் நன்று ஓங்கி ஆற சான்றும் உண்டால்
நிந்தனை இதன் மேல் உண்டோ? நீ அவன் தூதன் ஆதல் தந்தனன் எனக்கு யானே வானர தலைமை தாழா வந்தனை நன்றி செய்தாய் என்னுடைய மைந்தாய் என்று மகனுக்கு இணையா ட்ரீட் பண்ணிட்டான் அங்கதானே இவர் ராவணன். எப்படி உந்தை உன்னுடைய தந்தையாகிய வாலி என் துணைவன் என்று எனக்கு நண்பன் அல்லவா? ஓங்கு அறச் சான்றும் உண்டு, இதற்கு சிறந்த அறத்தின் வழியான ஆதாரமும் உண்டு. நீ அவன் தூதன் ஆதல் இத்தகைய நண்பனாகிய மகன் இப்ப யாருக்கு? எனக்கு தூதுவனா வந்திருக்கு. நீ அந்த ராமனுக்கு தூதனாகி வருதல் இதன் மேல் நிந்தனை உண்டோ? இந்த செயலை காட்டிலும் பழி தரும் செயல் வேறு உண்டோ? ஏன் உன் தந்தையை கொன்றவன் அது தூதுவனா வந்திருக்க? இது கேவலமா இல்ல? இது ஒரு பெரிய பழிப்புக்கு உண்டான செயல் அல்ல? ஆகவே வேறு உண்டோ? என்னுடைய மைந்த எனக்கு அருமை மகன் போன்றவன் நீ. நினக்கு யானே வானர தலைமை தந்தனன், வானரங்களினுடைய தலைமை பொறுப்பை நானே உனக்கு தரேன், அதுவும் இப்பொழுது. தாழ வந்தனை தாமதமின்றி வந்து சேர்ந்தாய் நன்றி செய்தாய் என்றான். நல்லது செய்தாய், ஆகவே கவலைப்படாத, இந்த வானர படையெல்லாம் உனக்காகவே நான் மாற்றி கொடுத்து விடுகிறேன். ஆகவே நீ எல்லோருக்கும் எல்லா வானரங்களுக்கும் சக்கரவர்த்தியா இருந்து நீ ராமனோடு சேர்ந்து அவன் தூதுவனாக வந்தேன் என்று சொன்னாய் என்றால் அதுவே அவமானத்துக்குரிய விஷயம். உன் தந்தையை கொன்றவனுக்கு தூதுவனாக நீ வந்திருக்கிறாய் என்பது. ஆகவே நான் உனக்கு உதவுகிறேன், இப்பொழுதே நீ என்னோடு சேர்ந்து விடு. இந்த இலங்கையில இருக்கக்கூடிய ஏனைய பிற படைகளை எல்லாம் அழிச்சு அதற்கு பிறகு கிஷ்கிந்தையை மட்டுமல்ல உலகில் எங்கெல்லாம் வரணவா வானரங்கள் இருக்குமோ அவைகளுக்கெல்லாம் நீயே தலைவன் நான் தகுதியை கொடுத்தோம் அப்படின்ன உடனே ஆகவே என்னோட வந்து சேர்ந்துருந்தோம். காதையை கொன்றான் பின்னே தலை சுமந்து இரு கை நாற்றி பேரையன் என்ன வாழ்ந்தாய் என்பது ஓர் பிழையும் தீர்ந்தாய். சீதையை பெற்றேன், உன்னை சிறுவனுமாக பெற்றேன், ஏது எனக்கு அரியது என்றான் இறுதியின் எல்லை கண்டான். அழகான வார்த்தை, இறுதியின் எல்லை கண்டான்னாக்க மனித வாழ்க்கையினுடைய இறுதி எதுன்னா மரணம். மரணத்தின் எல்லையையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ராவணன் பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம்தான். ஆகவே ராவணனை பார்த்து, ராவணன் அங்கதனை பார்த்து என்ன சொன்னான்? தாதையை கொன்றான் பின்னே உன் தந்தையாகிய வாலியை கொன்ற ராமன் பின்னால் இருகை தலை சுமந்து நாற்றி இரு கரங்களையும் தலைமேல் குவித்து கொண்டு தலை கவிழ்ந்து பேதையன் என்ன மானமற்ற அறிவிலி என்று நீ வாழுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்ந்தாய் என்பதோர் பிழையும் தீர்த்தாய், வாழுகின்றாய் என்கின்ற உன் பழி உன்னிடம் இருந்து தீரப்பெறுவாய். எப்போ? நீ என்னோட சேர்ந்து ராவணனை மன்னிக்கணும், ராமனை அழிப்பதாக இருந்தார். சீதையை பெற்றேன், நான் சீதையை வலிந்து பெற்றுவிட்டேன், இப்பொழுது என் முன்னேறி நிற்கிறாய். நானும் உன் தகப்பனும் பால்ய காலத்திலேயே நண்பர்கள், ஆகவே உன்னை சிறுவனுமாக பெற்றேன், உன்னை என் புதல்வனாகவும் பெற்று கொண்டேன். ஆகவே எது எனக்கு அரியது? எனக்கு இனி அரிய செயல்கள் என்று உலகத்தில் ஏதொன்றும் இல்லை. இந்த ஆணவம் வரும்போதுதான் எல்லாரும் விழ ஆரம்பிக்கும். ஆகவே என் கூட வந்து சேர்ந்துரு, பிரச்சனையே இல்லை என்று சொன்னான் ராவணன். என்ன நிலையில தன்னுடைய முடிவு நெருங்கி விட்டது என்பதை தெரியாமலேயே அங்கதனிடம் நீ என் பால் சேர்ந்து விடு என்று பேச ஆரம்பிக்கிறேன். அந்நரர் இன்று நாளை அழிவதற்கு ஐயம் இல்லை. உன் அரசு உனக்கு தந்தேன் ஆளுதி ஊழி காலம். பொன் அரி சுமந்த பீடத்து இமையவர் போற்றி செய்ய மன்னவன் ஆக யானே சூட்டுவேன் மகுடம் என்று. உன ராவணன் விட்டப்பாடு இல்லை. எப்படியா? அந்நரர் இன்று அந்த மானுட பூச்சிகளான ராமலக்குவரர்கள் நாளை அழிவதற்கு ஐயம் இல்லை.
இன்றைக்கு நாள் நல்ல நாள், நான் மகுடம் சூட்டி கொள்ளக்கூடிய மங்களகரமான நாள். ஆகவே இன்னைக்கு அவர்கள்ட்ட போய் போர் செய்து அவர்களை அழிப்பதில் அர்த்தம் இல்லை. ஆகவே உன் அரசு உனக்கு தந்தேன், கிஷ்கிந்தையில உன்னுடைய பகுதி எதுன்னு கேளு, அந்த பகுதியை கொடுத்துறேன் நானே. ஆளுதி ஊழிக்காலம், யுகம் முடிகிற வரைக்கும் நீ ஆண்டு கொண்டிரு. பொன்னரி சுமந்த பீடத்து சிங்காசனம் அர்த்தம், பொன்னால் செய்யப்பட்ட சிங்கத்தினால் சுமக்கப்பட்ட ஆசனம்னு சிங்காசனம். இமயவர் போற்றி செய்ய தேவர்களும் உன்னை வணங்கக்கூடிய அளவில் மன்னவன் ஆக நீ அந்த இலங்கைக்கு அதிபதியாக மன்னனாக நானே மடி சூட்டுவேன், யானே சூட்டுவேன் மகுடம் என்றான். உனக்கு உரிய மன்னனான மகுடத்திற்கு நானே உனக்கு தருகிறேன். ஆண்டுதோறும் என்னுடைய நாட்டிலிருந்து உனக்கு தேவையானது ஒரு நீயே இந்த கிஷ்கிந்தைக்கு தலைவனாய் சொன்ன உடனே அங்கதனுக்கு சிரிப்பு தாங்கல. யார் சொல்ல வேண்டியதை யார் சொல்ற? அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ராவணன் இப்படி பேசுற, அழிக்கக்கூடிய நிலையில இருந்த ராமன் நிதானமா பேசின, அதை சொல்லி வேகாமிக்கிறான். அங்கதன் அதனை கேளா, அங்கையோடு அங்கை தாக்கி துங்க வன் தோளும் மார்பும் இலங்கையும் துளங்க தக்கான், இங்கு நின்றார்கட்கு எல்லாம் இறுதியே என்பது உண்ணி உங்கள் பால் நின்றும் எம்பால் போந்தனன் உம்பி என்றான். ஏ முட்டாள் ராவணா, இனிமே உன் கூட நிற்கிறவன் எல்லாம் இறந்து போக போறான். ராமனது அம்பினால் அனைவரும் மடிய போகிறார்கள். உன் தம்பி புத்திசாலி விபீடன், அதனாலதான் நீங்கள் எல்லாம் இறக்கக்கூடிய காலம் அண்மைத்து என்பதனால தான் இறக்கம் தான் இறந்து விடக்கூடாது என்பதற்காக உன் தம்பி ராமன் கிட்ட அடைக்கலம் பூந்திருக்கான். தெரியுமா எப்படியா? அங்கதன் அதனை கேள, இவ்வாறு ராவணன் கூறியதை அவ்வாறு கூறியதை கேட்ட அங்கதன் அங்கையோடு அங்கை தாக்கி தன் கைகளை ஒன்றோடு ஒன்று பொருந்த கொட்டி கொண்டு, நாமே சொல்லுவோம்ல பேஷ், நல்ல ஐடியா அப்படின்னு ஒரு அங்கதத்தோட சொல்லுவோம்ல சர்க்காசத்தோட, அது போல அங்கையோடு அங்கை தாக்கி துங்கவன் தோளும் மார்பும் தன் தூய தோள்களும் மார்பும் இலங்கையும் துளங்க நக்கான், இலங்கை மா நகரே அதிர்வது போல சிரிக்க ஆரம்பிச்சு. திரித்து இங்கு நின்றார்கட்கு எலாம், இந்த இலங்கை நகரிலே வாழும் அனைவருக்கும் இறுதியே என்பது உண்ணி இறுதி அழிவு உறுதியாக வரப்போகிறது என்பதை நிச்சயித்த நிலையில உன்பி உன் தம்பி வீடனன் எம்பால் போந்தான் எங்கள் பக்கம் வந்து சேர்ந்தான். உன் தம்பிக்கு தெரிஞ்சதையே உனக்கு தெரியல. உன் தம்பியாகிய வீடனன் இனி ராவணனோட நாம இருந்தோம்னா ராமனை சார்ந்தவர்கள் இலங்கையை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள் என்று அஞ்சி அவனே எங்க பக்கம் வந்து சேர்ந்துட்டான். இதுல இருந்து நீ தெரிஞ்சிக்க வேண்டாம் யார் பக்கம் பலம் யார் பக்கம் பலம் இன்மை இருக்கிறது என்று சொல்லிட்டு மேலும் சொன்னா, வாய் தரத்தக்க சொல்லி என்னை உன் வஞ்சி செய்வாயேல், ஆய்தரத்தக்கது அன்றோ தூது வந்த அரசது ஆண்யை, நீ தர கொள்வன் யானே இதற்கு இனி நிகர் வேறு எண்ணின், நாய் தர கொள்ளும் சீயம் நல் அரசு என்று இன்னும் அப்படியே ராவணனை கேளனப்படுத்தினான். வாய் தர சொல்லி மன்னிக்கணும், வாய் தர தக்க சொல்லி வாயிலே வந்த சொற்களை கூறி என்னை உன் வசம் செய்வாயில், என்னை நீ உன் வயப்படுத்துவதற்கு முனைந்தால் தூது வந்து அரசு அது ஆள்கை, தூதனாக வந்தவன் அரசினை ஆட்சி செய்யாது ஆய்தரத்தக்கது அன்றோ இதுவரை நடந்துள்ளது என்பதை ஆராய்ந்து தக்கதோர் அரிய செயல் என்று கொஞ்சம் நினைவுபடுத்தினா தெரியும். என் தந்தை முதலாக ஏனைய பிற ஆற்றல் வாய்ந்தவர்கள் எல்லாம் உன்னை எவ்வாறு எல்லாம் துன்புறுத்தினார்கள்னு தெரியும். ஆகவே
நீ தர யானையை கொள்வேன், வானராட்சியை நீ எனக்கு தரணும், அதை நான் வாங்கிப்பேன் நினைக்கிறபடி. ஆகவே இதற்கு இச்செயலுக்கு இனி நிகர் வேறு எண்ணில், இனி வேறோர் ஒப்பு கூற எண்ணினால், நாய் தர ஒரு நாயானது கொடுக்க நல்ல அரசு சீயம் கொள்ளும், ஒரு நல்ல அரசை சிங்கம் ஏற்றுக்கொள்வதை ஒக்கும் என்று நக்கான் என்று சிரித்து ராவணனை பார்த்து ஏளனம் பண்ணினான். பண்ணின உடனே அதுக்கு என்ன நிலை? அடுவனே என பொங்கி ஓங்கிய அரக்க நந்தோ, தொடுவனே குரங்கை சீரிய சுடற்படை என்று தோன்ற, நடுவனே செய்யத்தக்க நாள் உழந்தாருக்கு தூத, படுவதே துணிந்தாயாகில் வந்தது பகர். ராவணன் முடிவு பண்ணிட்டான், இனிமே இந்த அங்கதனை என்ன பண்ணாலும் நம்ம பக்கம் இழுக்க முடியாது. அதனால சரி சரி, தூதுவனாக வந்தாய் அல்லவா, என்ன தூது வார்த்தை அது சொல்லிட்டு போ. அடுவனே என பொங்கி ஓங்கிய அரக்கர் இந்த அங்கதனை கொல்லவே போகிறேன் என்று கோபத்தோடு எழுந்தான். ஓங்கிய அரக்கன் எழுந்த ராவணனை அந்தோ குரங்கை சீறி சுடற்படை தொடுவனே, அற்ப குரங்கின் மேல் கோபித்து வாளை தீண்டுவன. குரங்க வெட்டுறதுக்கு வாளா? பழமொழி கேட்டிருக்கோம் இல்லையா? இவ்வளவு பெரிய வீரன்னான்னு ஒரு பாலகன் மாதிரி வந்து உக்காருதான், இவனை அழிக்கிறதுக்கு வாளை எடுக்கணும். ஆகவே தொடுவேனே குரங்கை சீறி சுடற்படை, ஒரு அற்ப குரங்கின் மேல் கோபித்து வாளை தீண்டுவன என்று தோன்றா என்று தோன்றா நடுவனே செய்யத்தக்க கண்ணுக்கு புலனாகாத இயைமனே இறுதி செய்யக்கூடிய தாழ் உலர்ந்தோருக்கு தூது, வாழ்நாள் முடிவு எய்தியவர்களுக்கு தூதனாக வந்தவனே, படுவதே துணிந்தாயாகில் அந்த ராமலக்குவரோடு நீயும் அழிவது என்று முடிவு செய்து விட்டாயாகில் வந்தது பகர்தி என்றான். நீ வந்த காரியத்தை சொல்லு, அவனை ஏதாகிலும் அறிவுரை சொல்லி என் பக்கம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ராமனை கொண்டு நீ எல்லாமாக செய்து வருகிற அந்த ராமனை உடனே நான் அழிக்க போறேன், அழித்ததற்கு பிறகு நீ வேண்டுமானால் என்னோடு வந்து இருந்து கொள். ராவணன் மேலும் சொல்றான், கூவி இன்று என்னை நீ போய் தன் குலம் முழுவதும் கொல்லும், பாவியை அமருக்கு அஞ்சி அரண்புக்கு பதுங்கினானை, தேவியை விடுக அன்றே செருக்களத்து எதிர்ந்து தன் கண் ஆவியை விடுக என்றான். அருள் இனம் விடுகலாதான், அருளை இன்னமும் விடுதற்கு இல்லாதவனாகிய ராமன் உன் மீது இன்னமும் அருளோடுதான் அவன் இருக்கிறான். அந்த ராமன் என்ன சொன்னா, கூவி இன்று என்னை என்னை படைகளுக்கு நடுவில் இருந்து என்னை கூப்பிட்டு அழைத்தான், என்னை அழைத்து நீ போய் நீ ராவணனிடம் சென்று தன் குலம் முழுதும் கொல்லும், உனது அரக்கர் குலம் முழுவதையும் அரிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய அளவினுக்கு பெரியதோர் தவறு செய்திருக்கிறாய் என்று அவனுக்கு சுட்டி காட்டி, பாவியை பாவப்பட்டவனாகிய அந்த ராவணனை அமருக்கு அஞ்சி போரிடுவதற்கு பயந்து அரண்மனை புக்கு புதுங்கினானை, கோட்டைக்குள்ளே புகுந்து பதுங்கி ஒளிந்திருக்கக்கூடிய ராவணனை பார்த்து என்ன சொல்லணும், தேவியை விடுக, ராமனது தேவியாகிய சீதையை உன் சிறை வைப்பிலிருந்து வெளியே விடு. அன்றே அவ்வாறு சீதையை விட முடியாது என்றால் செருக்களத்து எதிர்ந்து போர்க்களத்திலே எதிர் நின்று தன் கண் தன் முன்பாக ஆவியை விடுக, உயிரை விட்டு விடுக என்று கூறினான். ஆகவே நான் வந்ததன் நோக்கம் நீ ராமனோடு ஒன்று போர் செய், இல்ல சீதையை விட்டு, அதை சொல்லத்தான் வந்து. ஆகவே உன்னுடைய ஆற்றலை எல்லாம் திரட்டி கொண்டு உன்னுடைய படைகளை எல்லாம் முறையாக வகுத்து கொண்டு ராமனோடு போர் செய், ஒன்று சீதையை அவனிடம் கொடுத்து விடு,
இல்லை என்றால் அவனோடு கடுமையான நிலையில போர் செய். இந்த ரெண்டுத்துல எதை நீ தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பதை தெரிந்து வருவதற்கு தான் என்ன அனுப்பிச்சான். ஆகவே சொல்லி முடிச்ச உடனே, பருந்து உணப்பாட்டி யாக்கை படுத்த நாள் படைஞரோடும், மருந்தின் இனிய மாமன் மடிந்த நாள் வனத்துள் வைகி, இருந்துழி வந்த நங்கை இருஞ்செவி முலையும் மூக்கும், அறிந்துழி வந்திலாதான் இனி செய்யும் ஆண்மை உண்டு. கேவலப்படுத்தலாம். ராமன் பெரிய வீரம் பாரு. ஒரு பெண்ணோட மூக்க அறிஞ்சவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? எப்படியா? பாட்டியாக்கை, பாட்டியாகிய தடாதகையின் உடலை பருந்து உண்ண படுத்த நாள், பருந்துகள் தின்னும்படி கொன்ற நாளினும் தயரதன் கொன்றான் அவளை பெண் என்று பாராமல். மருந்தினும் இனிய மாமன் மடிந்த நாள், அமிழ்தை காட்டிலும் சிறந்து உள்ளவனாகிய ராமபிரான் இறந்த நாள், இறந்த திதி என்று. ஆகவே அதோட மட்டுமில்லாமல், வைகி இருந்துழி வனத்துள் பொருந்திய வாழ்க்கையை என் தங்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சூர்பனகையின் இருஞ்செவி முலையும் மூக்கும், அந்த சூர்பனகையினது மூக்கினையும் காதினையும் மார்பினையும் அறிந்தானே, போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட வீரத்தை காண்பித்திருக்கிறானே, இவெல்லாம் ஒரு வீரனா? இந்த பெண்ணிடம் தன் வீரத்தை காட்டியவன கண நேரத்துல என்னால் அழிச்சிட முடியும். ஆகவே அறிந்துழி அறிந்து போட்ட நாளினும் வந்தியிலாதான் போருக்கு வராதவன், இனி செய்யும் ஆண்மை உண்டோ, இப்பொழுது போரிட வருவேன் என்று கூறுதல் எந்த அடிப்படையில் ஆண் தன்மையாகும்? கேட்ட உடனே பதில் பாரு. கிளையோடும் படைஞரோடும் கேடு இலா உயிர்கட்கு எல்லாம் களையன தம்பி மாறை வேறெடும் களைய கண்டும், இளையவன் பிரிய மாயம் இயற்றி ஆயிழையை வவ்வும் வளை எயிற்று அரக்கன் வெம்போர்க்கு இனி எதிர் வருவது உண்டோ? கேடு இலா உயிர்கட்கு எல்லாம் அழிவற்ற உலகத்து உயிர்களாகிய அனைத்தினுக்கும் களை என இவர்கள் வழியாக இவர்கள் களையாக உள்ளனர் என்று தம்பிமாரை கிளையோடும் படைஞரோடும் கரன் முதலிய தம்பியர்களை சுற்றத்தாரோடும் சேனை வீரர்களோடும் வேரோடும் களையக் கண்டும் அடியோடு அழிப்பதை கண்டும் இளையவன் பிரிய என்னை விட்டு இளையவன் பிரியுமாறு மாயம் இயற்றி வஞ்சனை செயல் புரிந்து அவன் அகன்ற சமயத்தில் ஆயிழையை ஒவ்வும் சீதாதேவியை கவர்ந்து வந்து வளையயிற்று அரக்கன் வளைந்த கோரை பற்களை உடைய அந்த ராவணன் வெம்போருக்கு கொடிய யுத்தத்தினுக்கு இனி எதிர் வருவது உண்டோ? ஆகவே அவன் யுத்தத்திற்கு தயாராக செல்லுகிறான், இனி அவனை எதிர்த்து யார் ஒருவராலும் வருதல் என்பது இயலாது சொல்லிட்டு, ஏந்தொழை தன்னை கண்ணுற்று எதிர்ந்தவர் தம்மை எற்றி சாந்து என புதல்வன் தன்னை தரையிட தேய்த்து தன் ஊர் காந்து எரி மடுத்து தானும் காணவே கடலை தாவி போந்த பின் வந்திலாதான் இனி பொருத போரும் உண்டோ? எப்படி? ஏந்தழை தன்னை கண்ணுற்று அனுமன் சீதாதேவியை சந்தித்து எதிர்ந்தவர் தம்மை ஏற்றி அப்பொழுது தன்னை எதிர்த்த வீரர்கள் அனைவரையும் தாக்கி ஒழித்து புதல்வன் தன்னை அட்சயகுமாரனை சாந்து என குழைத்த சாந்து போல் ஆகுமாறு தரையிடம் தேய்த்து தரையில வச்சு தேய்ச்சிட்டான். மண்ணில் இட்டு தேய்த்து தானும் காணவே என் கண் முன்னே தன் ஊர் தனது இலங்கை மாநகரை கறந்து எரிவூட்டம் அடுத்து எரியும் நெருப்பினுக்கு இரையாகாமல் கடலில் தாவி போந்த பின்பு கடலை தாண்டி வந்து அடைந்த பின்னரும் வந்திலாதான் போருக்கு வந்து அடையாத ராவணன் போகின்ற இந்த பெரும் போருக்கு நீ வருவதனால் பயனில்லை, நானே பார்த்துக் கொள்வேன். அதற்குள்
உனக்கு உண்டான செய்தி என்ன என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு போ. ராவணன் கட்டளையிடுற துணிதான், எந்த இடத்திலும் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. உடை குலத்து ஒற்றர் தம்பால் உயிர் கொடுத்து உள்ள கள்ளம் துடைத்தொழி வருணன் வந்து தொழுந்துழி தொழுதுழி தொழாது கொற்ற குடைத்தொழில் உம்பி கொள்ள கொடுத்துழி வேலை கோலி அடைத்துழி வந்திலாதான் இனி வர ஐயம் உண்டோ. தொழாத கொற்ற குடைத்தொழில் தன்னை பிறர் தொழுவது அல்லாமல் தான் பிறரை தொழ வேண்டாத இலங்கை ஆட்சி. அவனுடைய கொற்ற குடையின் கீழ் அமர்ந்த மன்னன் யாருக்கு வணங்க வேண்டும்? உம்பி கொள்ள கொடுத்துழி உன் தம்பி வீடணன் பெற கொடுத்த போதும் வருணன் என்று தொழுதுழி விட்ட கணக்கு ஆற்றாது வருணன் வந்து சரணம் அடைந்த பொழுது வேலை கோலி அடைத்துழி கடலை வளைத்து சேது வந்தனம் இல்லாமல் தடுத்துட்ட வேலை கோலி அடைத்துழி கடலை வளைத்து சேது அமைத்து போலும் குவலையத்து உடை ஒற்றர் தம்பால் அரக்கர் குலத்தில் தோன்றிய ஒற்றர்களுக்கு உயிர் கொடுத்தது உயிரை பிச்சை அளித்தது உள்ள கள்ளம் துடைந்துழி அவர்களின் நெஞ்சத்தில் இருக்கும் வஞ்சனையை அகற்றி அனுப்பியது போதும் என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்திலாதான் வாராதிருந்தவன் இனி வர இனிமேல் வருவான் என்று நினைக்கும் ஐயம் உண்டோ? ஐயப்பாட்டிற்கு இடம் உண்டோ? இல்லை. ஆகவே என்னை நீ முதல்ல தெரிந்து கொண்டாய் என்றால் நிச்சயமாக ராமனோ அவனோடு அவனது ஆற்றலை பெற்ற வீரர்களும் வருவார்கள். ஆகவே வந்திலாதான் இனி வர ஐயம் உண்டோ? ஆகவே இதுவரைக்கும் வராதவன் வஞ்சனை அகற்றி அனுப்பிய போதும் வராதவன் இனி வருவானா? ஆகவே கவலை கொள்ளாதே அங்கதான் நீ என்னோடு சேர்ந்து விடு என்று மீண்டும் மீண்டும் ராவணன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். முடிவாக அங்கதன் பேச ஆரம்பிச்சான். மறிப்புண்ட தேவர் காண மணிவரை தோளின் வைகும் நெறி புண்டரீகம் மன்ன முகத்தியர் முன்னே நன்னல் பொறி புண்டரீகம் போலும் ஒருவனால் புனைந்த மௌலி பறிப்புண்டும் வந்திலாதான் இனி பொறும் பான்மை உண்டு. அங்கதன் திருப்பி கேட்டான். மறிப்புண்ட தேவருக்கான உன்னால சிறையில் அடைக்கப்பட்ட தேவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவில் மணி வரை தோளின் வைகும் அழகிய மலை போன்ற உன்னுடைய தோளிலே தங்கக்கூடிய நெறி புண்டரீக மன்ன முகத்தியர் முன்னே மலர்ந்த தாமரை மலரை போன்று முகத்தை உடைய அரக்கியர்கள் தெய்வ மங்கையர்களுக்கு முன்பாக நன்னல் நேற்று பொறி புண்டரீகம் போலும் ஒருவனால் வரிகளை உடைய புலியனை போன்ற சுக்ரீவன் என்கின்ற ஒருவனால் புனைந்த மௌலி நீ அணிந்திருந்த மகுட மணிகள் பறிப்புண்டும் பறிக்கப்பட்ட போதும் வந்திலாதான் போர் புரிய வராத ராவணன் இனி பொறும் பான்மை உண்டோ? இனி வெளிப்போந்து போர் புரியும் தன்மை உள்ளவனோ? இல்லை. நேத்து உன் பின்னாடியே உன் வீரர்கள் முன்னாடியே என் சிற்றப்பன் உன் மகுடத்தில் இருக்கிற மணியெல்லாம் பறித்து கொண்டான். அப்ப வராத கோபம் அப்பொழுது நடத்த முடியாதபடி இனிமே நீ நடத்திட போறியா? அப்ப நான் என்று இவை இயம்பிவா என்று ஏவினன் என்னை எண்ணி ஒன்று உனக்கு உருவது உண்ணி துணிந்து உரை உறுதி பார்க்கின் துன்று இரும் குழல் சூழலை விட்டு தொழுது வாழ் சுற்றத்தோடும் பொன்றுதியாயின் என் பின் வாயிலில் புறப்படு என்றான். என்ன அழகு! இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தூதை சொல்லி வா என்று ராமன் அனுப்பினான். என்று இவை இயம்பி வா என்று மேலே கூறிய இந்த சொற்களை எல்லாம் உன்னிடம் கூறிவிட்டு வருமாறு ராமன் சொன்னான். அதனால சொல்லிட்டேன் என்று ஏவினான் என்னை ராமன் அனுப்பினான். எண்ணி ஒன்று உனக்கு உருவது உண்ணி துணிந்து உரை, அதாவது உனக்கு தக்கது ஒன்றை கருதி துணிந்து உறுதியா சொல்லி என்ன உறுதி பார்க்கின் துன்று இரும் குழலை விட்டு. நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா
துன்றியிரும் குழலை விட்டு நெருங்கி உயர்ந்த கூந்தலை உடைய சீரைய முதல்ல விட்டுடு. தொழுது வாழ், ராமன் கிட்ட அடைக்கலமாயி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டாய் என்றால் உன் உயிர் உங்கிட்ட இருக்கும், உன் உயிர் உறுதியா உங்கிட்ட இருக்கும். இல்லை என்றால் சுற்றத்தோடும் பொன்றுதியாயின், இல்ல நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், சீதையும் விட மாட்டேன், என்ன வந்தாலும் என் சுற்றத்தோடு ராமனோடு போர் செய்து நான் அழிய தயார்னு நீ முடிவுக்கு வந்துட்டேன்னா பொன்றுதியாயின், பொன்றுதல்னா அழிதல் ஆயின் என் பின் வாயிலின் புறப்படு என்றான். என் பின்னா நாம கிளம்பி போறேன், என்னை பின்தொடர்ந்து போருக்கு வெளியே வா, கோட்டையை விட்டு வெளியே சொல்லிட்டு சொன்னா, நீரிலே பட்ட சூழ்ந்த நெருப்பிலே பட்ட நீண்ட பாரிலே பட்ட வானர பரப்பிலே பட்ட எல்லாம் போரிலே பட்டு வீழ பொருதனி ஒழித்து புக்கு உன் ஊரிலே பட்டா என்றால் பழி என உழைய சொன்னான். இதை விட கேவலமா பேச முடியாது. நீரிலே பட்ட தண்ணீரிலே தோன்றியவர்களும் சூழ்ந்த நெருப்பிலே பட்ட வளைந்து எரிகின்ற நெருப்பிலே தோன்றிய உயிர்களும் நீண்ட பாரிலே பட்ட பரந்த பூமியில் தோன்றிய உயிர்களும் வானப்பரப்பில் பட்ட ஆகாய வழியில் தோன்றிய உயிர்களும் எல்லாம் போரிலே பட்டு வீழ போர்க்களத்திலே மடிந்து வீழுமாறு பொருத நீ போரிட்ட நீ இப்பொழுது உன் ஊரிலே ஒழித்து புக்கு பட்டாய் என்றால் உன்னுடைய ஊராகிய இலங்கைக்குள்ள ராமனுக்கு அஞ்சி ஒளிந்து அப்புறம் ராமன் கோட்டைக்குள்ள வந்து உன்னோடு போர் செய்து கொன்றான் என்றால் பழி உனக்கு, அது அது உனக்கு பெரிய பழியாக முடியும் என்று உளைய சொன்னான் என்று ராவணன் மனதானது வேதனைப்படும் அளவினுக்கு கடுமையான இந்த சொல்ல அங்கதன் முத்தாய்ப்பாக சொல்லி முடித்தான். அப்படி சொல்லி முடித்த உடனே ராவணனுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறித்து, ஏதோ போனா போறது, குரங்கு ஏதோ தூதுவனாக வந்திருக்கிறான், அவன் சொன்னதை கேட்கலான்ற நிலையில இருந்தா எவ்வளவு கேவலமாக பேசுகிறான். உடனே தன் வீரர்களை அழைத்தான் ராவணன். இந்த அங்கதனை எற்ற பணிக்கிறான், உதச்சு அனுப்புங்கான். எப்படி? சொற்ற வார்த்தையை கேட்டலும் தொல்லுயிர் முற்றும் உண்பது போலும் முனிவினான் பற்றினின் கடிதின் நெடும் பார்மீசை எற்றுமின் என நால்வரை ஏவினான். சொற்ற வார்த்தை கேட்டலும் இவ்வாறு அங்கதன் தன்னை ஏளனமாக கூறிய வார்த்தையை கேட்ட உடனே ராவணன் தொல் உயிர் முற்றும் பழமையான உயிர்களை எல்லாம் உண்பது போலும் முனிவினான் விழுங்கி விடுவது போன்ற சினமுடையவனாகி, கடிதின் பற்றுமின் இந்த குரங்கினை விரைந்து பிடியுங்கள், நெடும் பார்மிசை எற்றுமின் நீண்டு பறந்த பூமியின் மீது மோதுங்கள் என நால்வரை ஏவினான். நான்கு வீரர்களை ஏவினான். அங்கதன் கிட்ட இந்த நாலு பேரு வந்தவொன்னா அங்கதன் ஒரே நான்கு பேரையும் கொன்றான். ஏவினார் பிடித்தாரை எடுத்து எழ தாவினான், அவர் தம் தலை போய் அற கூவினான், அவன் கோபுர வாயிலில் தூவினான், துகைத்தான் இவை சொன்ன. ஏவினார் பிடித்தார் இவ்வாறு ராவணனால் ஏவப்பட்ட நால்வரை அங்கதன் பிடித்து கொண்டான். பிடிக்க வந்த நால்வரை அங்கதன் பிடித்து எழை எடுத்து தாவினான், அந்தரத்தில் தொங்குமாறு அவர்களை பற்றி கொண்டு வான் நோக்கி எழுந்தான். அவர் தம் தலை போயற அவர்கள் தலைகள் அற்று வீழக்கூடிய அளவுல அவர்களை கொன்று கூவினான், முழக்கமிட்டான், அவன் கோபுர வாசலில் தூவினான். அந்த ராவணனினுடைய அரண்மனை வாசல்ல அந்த நாலு பேரோட தலைய போட்டான், போட்டுட்டு சிதற விட்டு துகைத்தான் மிதித்தான் இவை சொல்லினான். இறுதி வார்த்தையை சொன்ன என்ன? ஏமம் சாரா எளியவர் யாரும், மன்னிக்கணும், எளியவர் யாவரும் தூமம் கால்வன வீரன் சுடுசரம் வேன் மின் போல்வன வீழ்வதன் முன்னமே போமின் போமின் புறத்து என்று போயின. தூமம் கால்வன,
அங்கிருந்த வீரர்களை நோக்கி, புகை கக்குகின்றனவும் வேமின் போல்வன கொதிக்கின்ற மின்னலை போல்கின்ற போல்வனவும் ஆகிய வீரன் சுடுசரம் ராமபிரானினது சுடும் சரம் அம்பானது உங்களை அழிக்கும். வீழ்வதன் முன்னம் உங்கள் மீது வந்து விழுந்து நீங்கள் அனைவரும் இறப்பதற்கு முன்னம் எளியவர் யாவரும் வலிமையற்ற நீங்கள் அனைவரும் ஏமம் சார பாதுகாப்பான இடங்களை அடையும்படி இப்போதே உங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டேன். புறத்து போமின் போமின் அப்பால் செல்லுங்கள். இனி நிச்சயமாக போர், யாருக்கெல்லாம் போரிலே பங்கேற்பதற்கு உண்டான ஆற்றல் இல்லையோ அச்சப்படுகிறீர்களோ நீங்கள் எல்லாம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பான இடத்தினுக்கு சென்று விடுங்கள் என்று போயினான் என்று சொல்லியவாறே அங்கதன் இலங்கையை விட்டு ராமன் இருக்கும் இடத்தினுக்கு மீண்டு வருதற்கு வான் வழியாக தாவினான். தாவியவன் ராமனை பார்த்து என்ன சொன்னான் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.